வணக்கம் உறவுகளே, இன்னும் ஒரு தளத்திலிருந்து இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய இல்லத்திரை வாயிலாக உங்களை சந்தித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தாயகத்தினுடைய நிலங்கள், அந்த நிலங்கள் கொண்டிருக்கக்கூடிய கதைகளை தேடி பயணப்படக்கூடிய நாங்கள் இன்றைக்கும் இன்னும் ஒரு நிலத்திலிருந்து உங்களுடைய இல்லத்திரைக்கான காட்சிகளை அழைத்து வர காத்திருக்கிறோம். இந்த நிலம் எங்கிருக்கிறது, என்ன கதைகளை இன்றைக்கு நாங்கள் சுமந்து வர இருக்கிறோம் போன்ற விடயங்களை நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பதனூடாக நீங்களும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வாங்கோ நிகழ்ச்சிக்கு போவோம். தாயகத்தினுடைய நிலங்கள், அந்த நிலங்கள் கொண்டிருக்கக்கூடிய கதைகள் என்று பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய அரியாலை பகுதியை நோக்கித்தான் நகர்ந்திருக்கிறோம். அரியாலைன்னு சொல்லி சொன்னோன்னு நீங்கள் நினைக்கக்கூடும். ஏற்கனவே வந்து நாங்கள் அரியாலையினுடைய பல காட்சிகளை உங்களுடைய இல்லத்திரைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இதனால் அரியாலையை நோக்கி திரும்ப போயிருக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அதாவது அரியாலையிலே காணப்படக்கூடிய கிழக்கு அரியாலை பகுதியினுடைய உதயபுரம் கிராமத்தை நோக்கியதாகத்தான் இன்றைய பயணம் அமைந்திருக்கிறது. இந்த உதயபுரம் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடியேற்ற திட்டமாக உருவாக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக யாழ்ப்பாண நகரத்தில் இருந்து அண்ணளவாக ஒரு 10 கிலோமீட்டர்கள் தூரத்திலே இடாமையு பெற்றிருக்கிற பிரதேசமாகவும் இது இருக்கிறது. இந்த பிரதேசமானது யாழ் நகரில் இருந்து நாங்கள் பயணப்படுவதாக இருந்தால் அரியாலை பிரதேசத்துக்கு வந்து அதனூடாக இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நிர்வாக எல்லைக்குட்பட்ட பிரதேசமாகவும், அதே நேரத்தில் அரியாலை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவினுடைய நிர்வாகத்திற்கு உட்பட்ட, அதாவது J89 கிராம அலுவலர் பிரிவினுடைய நிர்வாகத்திற்குட்பட்ட பிரதேசமாகவும் இந்த பிரதேசம் காணப்படுகிறது. ஆகவே இங்கிருந்து தான் காட்சிகளை உங்களுடைய இல்லத்திரைக்கு நாங்கள் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோட பயணிங்கோ இந்த கிராமத்தினுடைய சிறப்பு இயல்புகள் என்னவாக இருக்கிறது, இங்கே வாழுகிற மக்களுடைய கதைகள் என்னவாக இருக்கிறது போன்ற விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுடைய இல்லத்திரைக்கு அழைத்து வர காத்திருக்கிறோம். பயணிப்போம்.
அரியாலை கிழக்கு பகுதியிலே காணப்படக்கூடிய உதயபுரம் பகுதி சார்ந்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதேசத்திலே அன்னளவாக ஒரு 200 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வாழ்ந்து வருகிறார்கள். ஒரு குடியேற்ற திட்டமாக உருவாக்கப்பட்ட இந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிற இந்த பிரதேச மக்களுக்கான சேவை நிலையங்களை பற்றி நாங்கள் பார்க்கிற போது, இந்த பிரதேசத்திலே சேவை நிலையங்கள் என்பவை ஓரளவுக்கு ஓரிரு சேவை நிலையங்களை தான் நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் நான் நினைக்கிறேன், யாழ்ப்பாணத்துக்கு அண்மையிலே இந்த பகுதி வந்து காணப்படுவதன் காரணமாக சில வேளைகளில் இந்த பகுதியிலே வந்து சேவை நிலையங்கள் மட்டுப்படுத்தப்பட்டவையாக காணப்படக்கூடும். ஆனால் ஒரு பகுதியை பொறுத்த வரைக்கும் அல்லது ஒரு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதேசத்திலே பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கக்கூடிய கல்வி நிலையங்கள் என்பவை மிக முக்கியமானவையாக காணப்படுகின்றன. இப்படி பார்க்கிற போது இந்த பிரதேசத்திலே நாங்கள் ஒரு சிறிய பாலர் பாடசாலையை காணக்கூடியதாக இருந்தது. இந்த பகுதியிலே வாழுகிற மக்களுடைய பிள்ளைகளுக்கான அந்த ஆரம்ப கல்வியை வழங்கக்கூடிய பாலர் பாடசாலையாக அது காணப்படுகிறது. இந்த பாலர் பாடசாலை கூட தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினுடைய உதவியின் ஊடாக அமைக்கப்பட்ட ஒரு பாடசாலை என்பதை அங்கே போடப்பட்டிருந்த பேர் பலகையின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது தவிர இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்க வேண்டுமாக இருந்தால் அல்லது அவர்கள் கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்கள் வந்து அருகிலே காணப்படக்கூடிய கொழும்புத்துறை பகுதியிலே அமைந்திருக்கிற அந்த பாடசாலைக்கு சென்று தான் மாணவர்கள் வந்து கல்வியை கற்றுக்கொள்வதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அண்மை காலத்திலே இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்கிற போது மேலதிகமான கல்வியை பெற வேண்டுமாக இருந்தால், அதாவது பாலர் பாடசாலைக்கு அடுத்ததாக வந்து அவர்கள் பாடசாலையிலே கல்வியை பெற வேண்டுமாக இருந்தால் கொழும்புத்துறையில் இருக்கிற பாடசாலையில் சென்று அங்கே வந்து அவர்கள் கல்வியை பெறுவதையும் வந்து நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. Thank you.
இன்றைக்கு வந்து இந்த இடத்திலே ஒரு பாடசாலை அமைக்கிற முயற்சியும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பாடசாலைக்கான கட்டிடங்கள் வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பலர் பாடசாலைகளிலே கல்வி கிடைத்த பின்பு இப்போ பாடசாலையிலே வந்து கல்வியை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த மாணவர்கள் வந்து அருகிலே காணப்படக்கூடிய கொழும்பு துறையிலே அமைந்திருக்கிற பாடசாலைக்கு தான் செல்லுவது வழமை. ஆனால் தற்பொழுது இந்த பிரதேசத்துக்கும் அயலிலே காணப்படுகிற கிராமங்களுக்கும் உரிய பிள்ளைகளுக்காக கல்வியை வழங்குவதற்காக பாடசாலையொன்று நிர்மாணிக்கப்படுகிற அந்த காட்சிகளையும் வந்து நாங்கள் கண்டுகொண்டோம். உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சியான விடயம். ஏனென்றால் ஒரு பிரதேசத்திலே பாடசாலை இடாமைவு பெறுவது என்பது அந்த பிரதேசத்தினுடைய வரம் என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆக அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொண்டு இந்த பகுதியினுடைய இன்னும் ஒரு இடத்தை நோக்கி நாங்கள் நகர இருக்கிறோம். பல விடயங்களை பார்க்க இருக்கிறோம். உதயபுரம் பகுதியிலே காணப்படக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி வள வாய்ப்புகள் சார்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். இப்படி நாங்கள் பேசிக்கொண்டு இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய அதாவது அமைத்து கொண்டிருக்கிற அந்த பாடசாலையினுடைய கட்டடங்களை நோக்கி நாங்கள் பயணித்திருந்தோம். அப்படி பயணிக்கிற போது இன்னும் பல காட்சிகளையும் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிரதேசமானது கடற்கரையை அண்டியதாக அமைய பெற்றிருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதியாக காணப்படுகிறது. இங்கே காணப்படக்கூடிய இந்த வீடுகளோடு இணைந்ததாக வளவுகளுக்குள்ளே அதிகமான தென்னை மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக எங்களுடைய தாயகத்திலே காணப்படக்கூடிய கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு இயல்பு இருக்கும். என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த கடற்கரைகளை அண்டியதாக கிராமங்கள் இடாமையு பெற்றிருக்கிற போது அந்த கடற்கரையோர மணலும் இங்கே காணப்படக்கூடிய இந்த வெம்மையும் நீர் வளமும் வந்து இங்கே காணப்படக்கூடிய தெங்கு உற்பத்தி பொருட்களுக்குரிய அதாவது தென்னை மரத்தை வந்து அதிகமாக வளர்க்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து தூண்டுகிற காரணிகளாக இவை அமைந்திருக்கிறது. இதன் காரணமாகவும் தெங்கு உற்பத்தி பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுகிற பிரதேசங்களாகவும் இப்படியான பிரதேசங்கள் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது தவிர இன்னொரு மிக முக்கியமான வடக்கினுடைய வளம் என்று நாங்கள் குறிப்பிடக்கூடிய கற்பகத் தெருக்களையும் வந்து இங்கே அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. வீதிகளிலும் சரி அல்லது வெற்று காணிகளிலும் சரி அதிகமான பனைமரங்கள் வளர்ந்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பனைமரங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெரியும் பனைமரத்தினுடைய வேரிலே இருந்து அதனுடைய அந்த ஓலை வரை அத்தனையுமே பயன்பாட்டிற்கு உட்படுத்தப்படுகிற விடயங்களாகத்தான் காணப்படுகிறது. பனை வேர் வந்து ஆயுர்வேத மூலிகைக்காக பயன்படுத்துவார்கள். பனையினுடைய அந்த தண்டு பகுதியை வந்து வீடு கட்டுவதற்காக பயன்படுத்துவார்கள். அந்த மட்டை வந்து எங்களில் எத்தனை பேருக்கு தெரியும், நாங்கள் இந்த மட்டை வேலியை வந்து அடைத்து கொள்ளுவோம். அந்த ஓலையை மிதித்து கூரை வேவதற்கு பயன்படுத்துவோம்.
அது மட்டுமல்லாமல் இந்த காலம் வந்து பனங்கிழங்குக்கு பேர் போன காலமாக இருக்கிறது. இப்படியாக பனையில் இருந்து வருகிற உற்பத்தி பொருட்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கும். அந்தளவுக்கு பனை தருகிற நன்மை என்பது அளப்பெரியதாக இருக்கிறது. இப்படியான விடயங்களையும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இணைந்திருப்போம். சார்ந்தும் இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய இயற்கை வளங்கள் சார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். குறிப்பாக இங்கே காணப்படக்கூடிய தெங்கு வளம், பனை வளம் இப்படியாக பேசிக்கொண்டிருக்கிற போது இந்த பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான இந்த பிரதேசத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வளமாக கடற்கரை வளம் இந்த பகுதியிலே காணப்படுகிறது. கடற்கரையை அண்டியதாக இந்த பகுதியிலே வந்து ஒரு சிறிய ஆலயம் காணப்படுகிறது. சைவ ஆலயம் ஒன்று இந்த பகுதியிலே இடாமையோ பெற்றிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியிலே அதிகளவான கிறிஸ்தவ மக்கள் வாழுகிற பண்பையும் வந்து நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய அந்த வழிபாட்டினை கொண்டு நடத்தக்கூடிய வகையிலே இங்கே ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ தேவாலயமும் இடாமையோ பெற்றிருக்கிறது. இந்த பகுதியிலே காணப்படக்கூடிய பாலர் பாடசாலைக்கு அருகிலே வந்து இந்த தேவாலயம் வந்து இடாமையோ பெற்றிருக்கு. அந்த தேவாலயம் முன்றலில் தான் பாலர் பாடசாலை இடாமையோ பெற்றிருக்கிறது. இந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பிரதேசத்திலே காணப்படுகிற இளைஞர் படை என்பது அந்த பிரதேசத்தினுடைய பலமாகும். உதயபுரம் பிரதேசத்திலே வசித்து வருகிற இளைஞர்கள் தங்களுடைய விளையாட்டு நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கான விளையாட்டு மைதானம் ஒன்றினுடைய தேவை இங்கே உணரப்படுகிறது. ஏற்கனவே இங்கு காணப்பட்டிருந்த விளையாட்டு மைதானம் தற்பொழுது விளையாட முடியாத நிலையிலே காணப்படுவதாகவும் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் பிரதேச இளைஞர்களுடைய கோரிக்கையாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியாக்கள்லேருந்து எல்லாருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்ததா வேறு எந்த ஒரு சிந்தனையும் வராது. இங்கே எங்கள் ஊருக்குள்ளே வந்து நிறைய பொடியானுங்க குடியும் பெரியமாக தெரிகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து விளையாட்டு. நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்து இப்போ 8-9 வருஷத்துக்கு கிட்டேயாகுது. நான் வந்த புதுசில் இந்த இது இல்லை. ஏன்னா நாங்கள் கோயில் கிரவுண்டுக்கு விளையாண்டு கொண்டு இருந்தோம். நாங்கள் கோயில் அப்போ ஒரு சின்ன கோயிலாக இருந்தது. அப்போ அதுக்குள்ளே விளையாண்டு கொண்டு இருந்ததால் 7-8 மணிக்கு லைட் போட்டு கூடி நாங்கள் விளையாண்டுருக்கோம்.
ஏன்னா எல்லாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் வேறு எங்கேயும் போகிறதில்ல. நைட்டு சனி ஞாயிறு ஆனால் பொடியனை எல்லாம் கிரவுண்டே கதின்னு கிடுவாங்க, சாப்பிடாமக்கெல்லாம் விளையாடுவாங்க. ஆனால் இப்போ சாப்பிடாமக்கெல்லாம் குடிக்கிறதுலேயும் கஞ்சா பத்துறது பவுடர் பவுடர் அந்த இதுகளில், ஏன்னா கோயில் கட்டிட்டாங்க பெருசாக, கோயில் கிரவுண்ட் அது, கோயில் அதாவது கோயிலோட இடம், ஃபாதர் அவங்க கோயில் கட்டினபடியாக விளையாடுறதுக்குன்றது இடம் இல்லை. அதை பொடியனை ரொம்ப கெட்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். என்னத்தை சொல்கிறது, நான் குறிப்பிட்டு இன்னார் இன்னார்னு சொல்கிறதுக்கு விரும்பலை. பொதுப்படியாக எல்லாருக்கும், இது எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை பக்கத்து இது இப்போ புதுசாக இவங்க குடியேறியிருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்காங்க. அந்த கிரவுண்டில் வந்து சரி, அது பெரிய பள்ளம் அது, நாங்கள் உங்களுக்கு கிரவுண்டு தரோம் வாசல் தரோம் அப்படி சொல்லி தான் அது விற்றவங்க கொடுத்தவங்க, கிரவுண்டு கொடுத்தவங்க. ஆனால் அது வந்து ஒரு ஏரி இருந்த இடத்த கொடுத்தபடியா அது பெரிய பள்ளமாக இருக்குது, அதில் விளையாடுறதுக்கு உண்டான இது கிடையாது, சாத்தியக்கூறு இல்லை. அது மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட் பண்ணி போய் கொஞ்ச நாள் விளையாண்டவங்க அப்படி இருந்தும் இரவில் இந்த மண் அள்ளுறவங்களால் மண் அள்ளி இப்போ இன்னும் பள்ளமாக போயிட்டு, அதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் நடவடிக்கைன்றது வந்து சில டைம் எடுக்கிறாங்க, சில டைம் எடுக்கிறாங்க இல்லை. அப்படி எங்களுக்கு ஒரு கிரவுண்டு வசதிகள் இருந்தால் எங்களை ஊருக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். பகுதியிலே காணப்படக்கூடிய உதயபுரம் பகுதி சார்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இந்த பிரதேசத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்த பகுதியிலே அதிகளவான இயற்கை வளங்களினுடைய செறிவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியானது கரையோரத்தை அண்மித்து காணப்படுகிற ஒரு கிராமமாக காணப்படுவதன் காரணமாக இங்கே வாழ்கிற மக்களுள் அநேகமானவர்களுடைய தொழிலானது கடல் தொழிலாக காணப்படுகிறது. இந்த கடல் இவர்களுக்கான வள வாய்ப்புகளை வழங்குகிற ஒரு நிலையமாகவும் அமைந்திருக்கிறது. ஆனால் இந்த கடற்கொழிலே இன்றைக்கு இந்த மக்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்க்கிற போது அதிகளவான சவால்களுக்கு முகம் கொடுத்து தான் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த அயல் நாட்டு மீனவர்களுடைய வருகை, எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கைகள், அது மட்டுமல்லாது இங்கே காணப்படக்கூடிய பல்வேறு வகையான வள சுரண்டல்கள் போன்றவை இவர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கிற மிக முக்கியமான விடயங்களாக காணப்படுகின்றன. இது சார்ந்தும் நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அரசாங்க காணிக்கலையோ எங்கே அள்ளினாலும் அது குற்றம் குற்றம் தான். அதாவது இப்போ வந்து கவர்மெண்ட்டு மண் அள்ளுறதுக்கு மணலுக்கண்டு பெர்மிட் இல்லைன்ட்டாங்க. அப்போ அந்த இதோட எல்லார காணிகளுக்குள்ளேயும், அதாவது நாங்கள் வாங்கி விட்ட காணி, வீடு கட்டுறதுக்காக வாங்கி வச்ச காணிகளை சுற்றி அள்ளுறாங்க. சுற்றி அள்ளுறன்னு இல்லை, சுவரை உடைச்சி கொண்டு போய் அள்ளுறாங்க. என்னோடய காணிக்கையும் அள்ளியிருக்காங்க. நான் அதை வந்து நாங்கள் எங்கள் காணிகள் சுற்றி இருக்க எல்லோரும் சேர்ந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கு.
அதுக்கு அவங்க வந்து பார்த்தவங்க ஓஎஸ்சி வந்து பார்த்தவங்க பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ராக்டர் பிடிச்சேன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னவங்க. ஆனால் அதுக்கு பிறகும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. பகலில் பெரும்பாலும் வராங்க, ஆனால் இந்த பக்கத்தால் வராமல் வெளி ஆக்கள் இல்லாத ஏரியாவில் அந்த பத்தைகளால் அதாவது காட்டு வழியாக உள்ளே போய் ஆள்றாங்க. இந்தியாவில் பக்கத்தால் இரவு நேரத்தில் ஒரு 10 மணி 11 மணி எல்லோரும் தூங்கினதுக்கு பிறகு, ஏன்னா நாங்கள் இரவு நேரத்தில் தொழிலுக்கு போயிடுவோம், அப்போ நாங்கள் இருக்க மாட்டோம் துணிஞ்சு போகிறதுக்கு. இப்போ பொம்பளைங்க வந்து துணிஞ்சு போக இல்லாது இரவில், பகலண்டாலும் அவங்க போய் என்ன எதுன்னு கேட்பாங்க, இரவு நேரத்தில் போக இயலாது. ஏன்னா அவங்க வந்து இங்கே ஒரு ஆளுக்கு அடிச்சும் இருக்காங்க. அதாவது அவர் வந்து ஒதுக்குப்புறமாக போன இடத்துல போலீஸ்ன்ற நினைப்பில் சிஐடி தான் வரான் அப்படின்ற நினைப்பில் அவருக்கு போட்டு அடி அடின்னு அடித்தது. அப்போ அந்த பயங்கள் பால் வெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க எப்படியெல்லாம் செய்வாங்கன்ற ஒரு பயம். இதை பற்றி நீங்கள் ஊருக்குள்ளே கேட்டிங்கன்னா யாரும் முன்னுக்கு வரமாட்டாங்க சொல்கிறதுக்கு. ஏனென்றா அவங்கள இந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்கள காணியில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. மற்ற வெளியாக்கள் இருக்குது, எங்களை குருநகருக்க கொழும்புத்துறை அப்படின்னு சொல்லி அரியாலைக்கென்று ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ நான் எந்த காணி அதுக்குள்ளே இருக்கிற அப்படியே நான் எனக்கு எந்த இதுக்கு பாதிப்பு, அதனால் நான் இப்போ நேரடியாக அதை ஓப்பனாக சொல்லுவேன், எனக்கு அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களால நிம்மதின்றதே கிடையாது. நான் இப்போ தொழிலுக்கு போயிட்டு வந்து நிற்கிறேன் இரவு நித்திர கொள்ளையில். நேற்று போன நாங்கள் இன்றைக்கு தான் வந்திருக்கோம் இரவு நித்திர கொள்ளையில். இன்றைக்கு இரவும் நான் நித்திர கொள்ளாமல் அலாம் வச்சு ரோட்டுக்கு போயிட்டு காவலுக்கு நின்று மண் போகுதான்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிம்மதின்றது வந்து எங்களுக்கு சுத்தமாக இவங்களால் இல்லை. முந்தினாலும் போயிட்டு ஓஎஸ்சி அவர், ஏன்னா இவங்க வாரம் தான் நாங்கள் வந்தோம்ன்றாங்க ஃபோன் பண்ணால், அவங்க தான் நம்பரும் தந்தது. ஃபோன் பண்ணால் வந்தோம் நாங்கள் வந்தோம் காலையில் வந்தோம், நீங்கள் பார்க்கலையா, எங்கே பார்க்கலையா, நான் ஃபோன் பண்ணி நாங்கள் இப்போ 2-3 பேர் சேர்ந்து போகிறோம், போயிட்டு ஃபோன் பண்ணி போட்டு நாங்கள் உள்ளுக்கு தான் நிற்கிறோம், நாங்கள் உள்ளே தான் நிற்கிறோம் அந்த இருட்டுக்கு. ஆனால் இங்கே இவங்க கேட்டால் சொல்கிறாங்க வந்தமுண்டு, ஆனால் வரையில. டக்ளஸையாட்டையும் இதை பற்றி எல்லாம் சொன்னது. அவர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சு கச்சேரியில் வந்து மீட்டிங் ஒன்று வச்சு அந்த இடத்துல மேலதிகாரி ஒரு ஆளுற நம்பரு, போலீஸ் மாதிரி நம்பரும், இன்னொரு 2-3 பேர் நம்பர் தந்தவங்க போலீஸ் இங்கே இருக்கிறவங்க நடவடிக்கை எடுக்காட்டி இவங்களுக்கு அறிவிங்கண்டு. நாங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சிங்களத்தில் கதைக்கிறாங்க, எங்களுக்கு சிங்களம் தெரியாது. அவங்க சிங்களத்தில் கதைக்கிறாங்க, நாங்கள் தமிழில் கதைக்க அவங்க கவுதா கவுதாண்டு போட்டு வச்சிடுறாங்க. என்னென்று எங்களுக்கும் விளங்குது இல்லை, அவங்களுக்கும் விளங்குது இல்லை. ஒன்று இதுக்குண்டான நடவடிக்கைக்கு ஆக்களை ரெடி பண்ணணும், அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு வழி உண்டு. ஆனால் செய்யலாம், நினச்சா செய்யலாம். ஆனால் நாங்கள் கேட்டிருக்கோம் இங்கே ஒரு போலீஸ் போர்ட்ஸ் உண்டு, அதாவது இரவில் மட்டும், பகலில் தேவையில்லை. ஏன்னா பகலில் நாங்கள் நிற்போம், பகலில் நாங்கள் பார்த்துக்கலாம், இரவில் மட்டும் இங்கேயும் இதே மாதிரி இந்த அரியால சந்தியிலையும் போட்டால் எங்களுக்கு அதுவே காணும். ஏன்னா அதால் வந்து அது அள்ளிட்டு போகிறாங்க. அப்போ இந்த 2 இடத்தையும் தாண்டி தான் யாருக்காக இருந்தாலும் சப்ளை பண்ணியே ஆகணும். அவங்க இங்கேருந்து அள்ளி கொண்டு போயிட்டு ரைடு வராத நேரங்களில், அதாவது ஃபோன் பண்ணி அவங்க கேட்குறாங்க, இது என் காது உட்பட நான் கேட்டது, அவங்க ஃபோன் பண்ணி அங்கே ஒரு போலீஸில் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இன்றைக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ட்டு. இல்லைன்றோன்னா அள்ளி கொண்டு போயிட்டு ஒவ்வொரு அவங்கள வீடுகளில் நல்லா குமிஞ்சி வச்சு போட்டு லொரிகளுக்கு ஏற்றுறாங்க. ஓடுற முதலாவது பரவாயில்ல, ஓடர் எடுத்து
கொண்டே உடனே வீடுகளுக்கு அங்கங்கன்னு இறக்குனவங்க. இப்போ அந்த இதெல்லாம் கிடையாது, நேரடியாக கொண்டாயிட்டு வீடுகளில் சேர்த்து வச்சு, பேங்கில் அக்கௌண்ட்டில் காசு போடுற மாதிரி தங்களை வீடுகளில் சேர்த்து வச்சு எங்களை மண்ணை கொண்டாயிட்டு ஏற்றுனாங்க. எங்களை காணிகளை போய் பார்த்தீங்கண்டா நீங்கள் கேட்பீங்க, இது இதுக்குள்ளே என்னண்டு இருக்க போகிறீங்கன்னு கேட்பீங்க. அப்படி எல்லாம் சுத்தமாதல் சுத்தமாக இல்லை. எவ்வளவு முடியுன்றது உங்களுக்கே ஒரு சராசரியான மனுஷங்க எல்லாம் வீடு கட்டினவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சுத்து மதில் கட்டுறதுக்கு ரெண்டு பரப்பில் சுத்து மதில் கட்டுறதுக்கு எவ்வளோ முடியுன்றது தெரியும். சரி, அதையும் விடுங்க, அந்த ஒரு பரப்பை சுற்றி வேலி கம்பி போட்டு அடைக்கிறதுக்கு எவ்வளோ முடியும்? மேக்சிமம் 50 முடியும். அவ்வளவுத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் மண்ணையும் மல்லிட்டு போனால் நாங்கள் எங்கே போய் இருக்கிறது? பறிமுதல் பண்ணுங்க, தூக்கி உள்ளே வைக்காமல் பறிமுதல் பண்ணுங்க. ஒரு ரெண்டு பேர்கிட்ட பறிமுதல் பண்ணால் அத்தனை பேரும் ஆட்டோமேட்டிக்காக நிப்பாட்டுவாங்க. மிஷின் இருந்தால் தானே மண் ஓடுவீங்க, 50 ஃபைன் அடிக்கிறீங்க. 50 ஃபைன் அடிச்சுனா அவங்க கட்டி போட்டு வந்து ஒரு லோடு போக வேண்டிய ஒரு டிராக்டரில் 2 கொண்டு போகிறாங்க. 2 17,000 விற்காங்க. 6.5 மண்ணை யார் விற்கிறது? நாங்கள் கஷ்டப்பட்டு கடலில் போயிட்டு உசுர பானையை வச்சு இந்த காற்று மலைன்ட்டு கஷ்டப்பட்டு 80 காற்று வீசும்போதும் நாங்கள் சில டைமில் கடலில் எம்பிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் போகும்போது அமைதியாக இருக்கும் காற்று, இப்போ இருக்கிற மாதிரி நார்மலாக இருக்கும். அங்கே கடலுக்கு போனோன்னா காற்றுல நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான். மலையிலையும் இதுலையும் குளிரில் நாங்கள் நடுங்கி கொண்டு நிற்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அந்த காசை கொண்டு வந்து நாங்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காணிகள் வாங்கினா அந்த மண்ணை எடுத்து நீங்கள் சாப்பிட்றீங்க. இதில் அவங்களே சொல்கிறாங்க எங்களை மீறி போலீஸ் உள்ளே வராதாம், தங்களை மீறி போலீஸ் உள்ளே வராதுன்னா அப்போ என்ன யார் தகவல்? இப்போ நாங்கள் ஃபோன் பண்ண கையோடய இங்கே தகவல் போகுது, என்னென்று போகுது? நாங்கள் ஃபோன் பண்ண கையோடய இங்கே இப்படி ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லி தகவல் போதாமா? இது இப்போ இல்லை, டக்ளஸ் ஐயா மீட்டிங் நடத்தும் போது அங்கேயே சொன்னவங்க, அங்கேயே வச்சு சொன்னவங்க இந்த விஷயத்தை. நாங்கள் இப்போ ஃபோன் பண்ணால் அவங்க உடனே போலீஸில் இருந்து அவங்களுக்கு தகவல் போகுது, இந்த மாதிரி நாங்கள் வாரோம்ண்டு. அவங்க வாரத்துக்கு இடையில இவங்க இல்லை, என்னென்று இல்லாமல் போகிறாங்க, என்னென்று அவங்களுக்கு தகவல் போகுது. ஒரு நாள் ஃபுல்லாக நிற்கிறவங்க அன்றைக்கு போலீஸ் வாரது மட்டும் என்னென்று அவங்களுக்கு தெரியுது. அக்கா அழுகிற அழுகையை பார்க்க மாட்டீங்க, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க.
இங்கே முதல் காணி வாங்கி அந்த காணியை காணிக்கு மதுள கட்டி குடிவாரத்துக்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. கிணறை பார்த்தீங்கன்னா அடி சங்கடை, கிணத்துக்கு அடியில் போடுற கொங்கிரீட் அந்த கொங்கிரீட்டோடு இருக்குது. கிணறை நீங்கள் தோளில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், என்னண்டா அதில் தண்ணி வரும். அதை அது மட்டுமா, கடல்ல இருந்து 50 மீட்டருக்கு உள்ள 50 மீட்டரும் கிடையாது, அளந்து பார்த்தா ஒரு 30 மீட்டர் தான் வரும்போல் இருக்கு. அந்த ரோடு மட்டும்தான் ஒரு இந்த அளவுக்கு ரோடு மட்டும்தான் கேப். இது உடைஞ்சதுண்டா கடல் தண்ணி அவ்வளவும் அங்கே குறைஞ்சது 10 அடி ஆழத்தில் எடுத்திருக்காங்க, குறைஞ்சது 10 அடி ஆழத்தில் எடுத்திருக்காங்க முழு கடல் தண்ணி. ஏன்னா இப்பயே கசியுது தான், தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியாக போகுது. ஏன் இங்கே இப்போ நான் வந்த புதுசில் இந்த இதே உதயபுரத்தில் தண்ணியை குடிக்கும்போது மினரல் வாட்டர் குடித்த மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் தான் இருந்தது. ஆனால் இப்போ இந்த தண்ணியை குடிச்சு பாருங்கள், எவ்வளோ தான் குடித்தாலும் தாகமும் தீராது ஒன்றும் தீராது. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணியோட கலரை பாருங்கள், அதை விட என்ன மாதிரி போயிட்டு. பொதுவாக இயற்கை வளங்களை பொறுத்தவரையிலே அதிலும் குறிப்பாக இந்த கனிய வளங்களை நாங்கள் பார்க்கிற போது கனிய வளங்களிலே மிக முக்கியமானதாக மணல் வளம் அடையாளப்படுத்தப்படுகிறது. மணல் என்று சொல்லுகிற போது மண்ணினுடைய ஒரு வகையாகத்தான் காணப்படுகிறது. மணலிலே நாங்கள் எங்களுக்கு களிமண் தெரியும், இருவாட்டி மண் தெரியும். அதே போல் மணல் என்பதும் ஒரு மிக பிரதானமான ஒரு கனிய வளமாக இருக்கிறது. ஒரு மண் துளியானது உருவாகுவதற்கு பல கோடி ஆண்டுகள் பல கோடி வருடங்கள் வந்து எடுக்கும். இப்படியாகத்தான் ஒவ்வொரு துளி துளியாக சேர்ந்திருக்கிற இந்த மணல், அதாவது இந்த மண் சார்ந்த இந்த கனிய வளம் தான் எங்களுடைய இருப்பை தீர்மானிக்கிற ஒரு காரணியாக இருக்கிறது. இப்படி பார்க்கிற போது இந்த அரியாலை கிழக்கு பிரதேசத்திலே குறிப்பாக இந்த உதயபுரம் பகுதி அண்மைத்து காணப்படக்கூடிய இந்த பிரதேசங்களிலே மணல் வந்து ஒரு கட்டுமானத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிறந்த மணல் வகைகளாக காணப்படுகின்றன. இதன் காரணமாக இந்த பகுதியிலே வந்து அதிகளவான மணற்கொள்ளை என்பது இந்த காலத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சட்டவிரோதமாக அகலப்படுகிற அந்த மணலின் காரணமாக இந்த பகுதியிலே வந்து மிகப்பெரிய சவால்களுக்கு இங்கே வாழுகிற மக்கள் வந்து முகம் கொடுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியினுடைய தரை தோட்டம் பாதிப்படுகிறது. குறிப்பாக குன்றும் குழியுமாக நிலம் வந்து சூறையாடப்படுகிற ஒரு தன்மை வந்து எழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தரைக்கல் நீர்வளத்தையும் நீண்டகால போக்கிலே பாதிக்கக்கூடிய இயல்பு இப்படியான மணற்கொள்ளியின் காரணமாக எழும். ஆகவே இது தொடர்பாகவும் உரிய நிறுவனங்கள் உரிய கவனத்தினை செலுத்த வேண்டும் என்பது இந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது இவர்களுக்கான அடிப்படை தேவைகளை பொறுத்தவரையிலே நிறைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது அதனோடு இணைந்த வகையிலே செயற்படுத்தப்பட வேண்டிய தேவைகள், குறிப்பாக இந்த மைதானம், இப்படியான இந்த சேவைகளை அவர்களுக்கு வழங்குவதன் ஊடாக இங்கே காணப்படக்கூடிய சில சட்டவிரோதமான செயற்பாடுகள் அல்லது பரவக்கூடிய அந்த சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க முடியும் என்பதும் இந்த பிரதேசத்தில் வாழுகிற ஆர்வலர்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு இதேபோல இன்னும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக எங்களுடைய தாயகத்தினுடைய இன்னும் ஒரு கிராமத்தை தேடி நாங்கள் பயணப்படுகிற வரையிலே, அந்த கிராமத்திலே வாழுகிற மக்களுடைய கதைகளை தேடி நாங்கள் பயணப்படுகிற வரையிலே ஒளிப்பதிவிலே இணைந்திருந்த கபில் மற்றும் குமாரசிவம் ஆகியோரோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷர்மிளா. வணக்கம் உறவுகளே.